செய்தியோடு உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி காதல் வரலாறு என்பது எல்லாராலையும் வித்தியாசமாகவும் சுவாரசியமாகவும் பார்க்கப்படுற ஒரு விஷயம் குறிப்பா வந்து தன்னை விட இருபத்தி நாலு வயது மூத்த ஒரு பெண்மணியத்தான் வந்து இவர் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் ரெண்டு பேருக்கும் டையன் ஒன்றை கண்ணா லவ் அது வந்து ஒரு உலக பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து இருந்தது என்னென்றால் மெக்ரோன்ட நாடக ஆசிரியராக தான் வந்து அவ அவர் வழிகாட்டியாயும் நாடக ஆசிரியராயும் வந்து இருந்திருக்கிறார் இப்ப மெக்ரோனுக்கு வந்து பதினஞ்சு வயசில் வந்து அவாவுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு அவாவின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூலில் எல்லா வகுப்பில் இருந்திருந்தா உண்மையிலேயே அவள் ஒரு டீச்சராக லவ் ஆன இருக்கிறார் கிட்டத்தட்ட தன்னை விட இருபத்தி நாலு வயது கூடிய இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் அவ வந்து திருமணம் செய்யறாங்க பதினேழு வயசுல வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல வந்து இவ திருமணம் செஞ்சிருக்கிறீங்க அதில் வந்து ஏழு பேர பிள்ளைகள் கீப்ப வளர்ப்பு தாத்தாவா வந்து மெக்ரோன் இருக்கிறார் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்த அதுக்கப்புறம் பெட்டி பாம்மா வீட்டுக்குள்ளேயே தான் கிடைக்கிறேன் அதில் உண்மையிலேயே வேறு இந்த காதல் கதை கேட்ட குறித்து கேட்கப்பட்ட போது டீச்சர் நீங்கள் நினைக்கிற மாதிரிண்ணா அவர் சொல்லியிருக்கிறார் எங்கள் காதல் கதை இந்த நேரத்தில் காதலாக மாறியது என்று யாருக்குமே தெரியாது அது எங்களுக்கு சொந்தமானது அது எங்களின் ரகசியம் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப இவைகள் வந்து எல்லா விடயங்கள்லேயும் ராஜேந்திர இடங்கள் எல்லா இடமும் தன்னை மெனவி கொண்டு போற நேரம் மல 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 பிரான்சின் முதல் பெண்மணி என்கிற அந்த முக்கியத்துவத்தை எழுபது வயதான அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே அவாக்கு கொடுக்கிறதன் மூலம் மிசஸ் மேக்ரோனுக்கு கொடுக்கிறதன் மூலம் நாற்பத்தஞ்சு வயதான மேக்ரோன் வந்து சந்தோஷம் இருபத்தஞ்சு ஆண்டு கால அதனால தான் பின்புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது